அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 267 முதல் 271 வரை. அவருடைய பிரசன்னத்தை எடுத்துரைக்கும்படியாகவும் யூத யுகத்தின் அறுவடைக்காகவும் ஆண்டவரால் பின்னர் மற்ற 70 சீஷர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை அநேக விதங்களில் பன்னிருவருடைய வேலையை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது. சபையோடு கூட நாமும் அவர்களில் முழு நம்பிக்கை வைக்கும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு வகையிலும் அப்போஸ்தலர்களை தனியாக பிரிப்பது போன்று தோன்றியது. இவர்கள் மாத்திரமே அவருடைய ராபோஜனத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி அவர் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையிலும் பங்குள்ளவர்களாயிருந்தார்கள். இவர்கள் மாத்திரமே அவருடைய கெத்செமனேயில் இருந்தார்கள். இவர்களுக்கு மாத்திரமே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு விசேஷமாக காட்சியளித்தார். இவர்கள் மாத்திரமே பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் பேச்சாளர்களாக விசேஷமாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள். 11 பேருமே கலிலேயர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேசுவதை கேட்பவர்கள் மூலம் இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா என்று குறிப்பிட்டார்கள். அப்போஸ்தலர் 2:7, லூக்கா 24:48-51, மத்தேயு 28:16-19. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் ஏறத்தாழ 500 சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதனாலும் அப்போஸ்தலர்களோடு விசேஷமாக தொடர்பு கொண்டதுடன் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் சாட்சிகளாக இருக்கும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். யூதர்கள் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3 நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று குறிப்புகள் காட்டுகின்றன. அப்போஸ்தலர் 10:39-45, 13:31, 1 கொரிந்தியர் 15:3-8. அப்போஸ்தலனாகிய பவுல் 11 பேரை போன்று ஒரு நேரடி சாட்சியாக இல்லாதிருந்த போதிலும் ஆண்டவரது மகிமையான நொடிப்பொழுது தரிசனம் கொடுக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டார். இதை குறித்து பவுல் கூறுகிறதாவது, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்று எனக்கு தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:8-9. ஆண்டவருடைய 2 வருகையில் மீந்திருந்த அவருடைய விசுவாசிகள் அனைவரும் மறுரூபம் அடைந்து அவரை போன்று ஆவார்கள். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காண்பார்கள். இவ்விதமாக சபை பார்ப்பதற்கு முன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை மகிமையில் காண்பதற்கு உண்மையிலேயே தகுதி பெற்றிருக்கவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு நொடிப்பொழுது தரிசனம் கிடைத்தது. மேலும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமான தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பவுலுக்கு கொடுக்கப்பட்டன. அவர் இதற்கு முன்பாக ஆண்டவரோடு தனிப்பட்ட தொடர்பு இல்லாமல் இருந்ததற்கு பரிகாரமாக ஒருவேளை இப்படி செய்யப்பட்டிருக்கலாம். அவருக்கு கிடைத்த விசேஷ அனுபவங்கள் அவருடைய அனுகூலத்திற்கு என்று அல்ல, ஆனால் முக்கியமாக முழு சபையின் அனுகூலத்திற்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்ட அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வினோதமான அனுபவங்கள், தரிசனங்கள், செயல்பாடுகள் எல்லாம் நிச்சயமாகவே மற்ற அப்போஸ்தலருக்கு இருந்ததை விட அதிக உதவியாக இருந்தன. அவருடைய அனுபவங்கள் தேவனுடைய ஆழமான காரியங்களை அறியவும் கிரகிக்கவும் அனுமதித்தது மாத்திரமல்ல, பேசப்படாததுமான காரியங்களை அறியவும் கிரகிக்கவும் அனுமதித்தது. 2 கொரிந்தியர் 12:4. ஆனால் அப்போஸ்தலருடைய மனதிற்கு அவைகள் கொடுத்த பிரகாசம் அவருடைய எழுத்தின் மூலம் அவருடைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை சபையின் மேல் பிரதிபலித்துள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் கொடுக்கப்பட்டபடியால் அவரால் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளவும் புதிய யுகத்தை உணர்ந்து கொள்ளவும் முடிந்தது.
மேலும் திவ்ய குணாதிசயத்தின் நீளம், அகலம், ஆழம், உயரத்தை அறியவும் தெளிவாக திட்டமிடவும் முடிந்தது. மேலும் அவராலேயே இவைகளை தெளிவாய் கிரகிக்க முடிந்ததால் அவைகளை நிருபங்களில் போதனையாக யுகம் முழுவதும் விசுவாச வீட்டார் மேல் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியான விதத்தில் எடுத்து காட்ட முடிந்தது. உண்மையிலேயே இன்றும் கூட ஒன்று அல்லது மற்ற எல்லா அப்போஸ்தலருடைய சாட்சிகளையும் கூட இழந்துவிட முடியும். ஆனால் அப்போஸ்தலர் பவுலுடைய சாட்சிகளை இழக்க முடியாது. இருந்த போதிலும் முழு சாட்சியம் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவைகளை முழுமையாக கிரகிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. மாத்திரமல்ல, 12 அப்போஸ்தலரின் உயர்வான குணாதிசயங்களை கிரகிப்பதும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய அப்போஸ்தலத்துவத்தை குறிப்பிடுகிற சாட்சியை கவனியுங்கள். எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஆண்டவருடைய வார்த்தைகள், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலருடைய சொந்த வார்த்தை இப்படியாயிருக்கிறது, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 1:11-12. மறுபடியும் அவர் கூறுகிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். கலாத்தியர் 2:7. எந்த அப்போஸ்தலருக்கும் சமமான அந்தஸ்தில் இருப்பதற்கு அவருடைய தகுதிக்கு சாட்சியம் கூறுவது எவையென்றால், ஆண்டவர் மேலும் சகோதரர்கள் மேலும் அவர் கொண்டிருந்த வைராக்கியமும், சகோதரர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க ஆயத்தமான அவருடைய வாஞ்சையும், அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நேரத்தையும் சக்தியையும் செலவிடும் குணமுமே ஆகும். ஆனால் சபையோடு உள்ள அவருடைய அப்போஸ்தல உறவு பற்றி சிலர் கேள்வி எழுப்பிய போது இதை அவர் கபடமின்றி குறிப்பிட்டு, மேலும் அவருடைய வெளிப்பாடுகள், ஊழியங்கள் போன்றவைகளோடு சம்பந்தப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் சுட்டிக்காட்டி, மற்றவர்களை காட்டிலும் அவர் ஒன்றிலும் குறைவுள்ளவர் அல்ல என்று நிரூபித்தார். 1 கொரிந்தியர் 9:7, 2 கொரிந்தியர் 11:5 மற்றும் 23. 2 கொரிந்தியர் 12:1-7 மற்றும் 12. கலாத்தியர் 2:8, 3:5. யூதர்கள் மத்தியில் மாத்திரமே அப்போஸ்தலர்கள் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமல்ல. குறிப்புகளில் காணப்படுவதற்கு எதிர்மாறாக உள்ளது. அவருடைய ஊழியமும் அவர்களுடைய தூதும் இறுதியில் எல்லா ஜனங்களுக்கும் உரியது என 11 பேருக்கும் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் வல்லமையினால் நிரப்பப்படும் வரை எருசலேமில் காத்திருக்க வேண்டியிருந்ததாலும் அங்கே அவர்கள் சாட்சியை துவங்கும்படி அந்த இடத்தில் இருந்தார்கள். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்பதாகும். அப்போஸ்தலர் 1:8. இந்த சாட்சியம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கும் அவர்கள் நமக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் விசுவாசிகளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் அவர்களுடைய ஊழியத்தை நிறுத்தவில்லை. இன்னும் அவர்கள் பேசுகிறார்கள், சாட்சிகளாயிருக்கிறார்கள். ஆண்டவருடைய விசுவாசிகளுக்கு அவருடைய வாயாக இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை, அப்போஸ்தலருடைய ஊக்கம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை, பக்கம் 271 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.